வணக்கம். யோகம் மீடியா யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் என்னுடைய குருநாதர்கிட்ட, ஆனந்த ஐயா அவர்கிட்ட வந்திருக்கேன். எல்லாருமே கேட்பீங்க, ஒரு வியாதிக்கு மெடிசன் கொடுத்து நல்லான வீடியோ ஒரு வீடியோவாக எனக்கு காமிங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது நிறைய வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம் நாங்கள். அது போய் நீங்கள் இன்னும் யூடியூப் சேனலில், இதில் இந்த யோகம் சேனலே போய் பார்த்தீங்கன்னா நிறைய தெரியும் உங்களுக்கு. நிறைய கமெண்ட்ஸில் அது கேட்டிருந்தாங்க. அதுக்கு தேவையான போஸ்ட் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி திரும்பவும் இன்னொரு வீடியோ உங்களுக்காக, என்னென்னாக்க, ஒரு மனுஷனுக்கு ஒரு நம்ம கொடுக்குற மெடிசன் கொடுத்து அவங்களுக்கு குண ஆச்சுனாக்க, உன்னை இதை பார்த்து நாலு பேர் அவங்க யூஸ் பண்ணி அவங்க குடும்பத்தில் நோயில்லாமல் வாழ்வாங்க இல்லையா, அந்த நம்பிக்கையோடு இன்னொரு வீடியோ உங்களுக்காக. இதோ நான் ஐயாக்கிட்ட போகிறேன் டைரெக்டாக, ஏன்னா வந்து இதெல்லாம் நிறைய பேச வேண்டியிருக்கு. அதனால் உங்களுக்கு சர்க்கரைக்காக ஒரு மருந்து கொடுத்தார் இல்லையா, சொட்டு மருந்து. இது பார்த்திங்கன்னா உங்களுக்காக அந்த இதை நரம்போடு கலக்கிற சுகர்னு சொல்லுவோம் இல்லையா, இனிப்பு நீர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இனிப்பு நீருக்காக லாங் லைஃப் சுகர் கில்லர்னு போட்டு அந்த டிராப்பர் போட்டிருக்காரு. இந்த டிராப்பர் போட்டு எத்தனையோ பேஷண்ட் இன்னைக்கு குண ஆகிட்டு வராங்க, குண ஆயிருக்காங்க. அதே மாதிரி இப்போ நம்மளுடைய அருகில் என்னுடைய அண்ணன் உக்காந்துருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிராப்பரை சாப்பிட்டு குணமடைஞ்சு இன்றைக்கி நல்லா இருக்காரு, சரிங்களா. அதனுடைய ஃபீட்பேக்கை அவர் கொடுக்க சொல்கிறேன். அதுக்கு முன் ஐயா கிட்ட ஒரு சில வார்த்தைகள். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு ஐயா. இந்த டிராப்பர் போட்டு நாங்கள் நினச்சோம் ஸ்டார்டிங்கில், ஏன்னா சுகருக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சில பொடி இருக்குது, நாவல் பொடி இருக்குது, சிறுகுஞ்சான் பொடி இருக்குது, சரிங்களா, நிறைய பொடிகள் இருக்குது, சரிங்களா. ஆவாரம் இருக்குது, ஏதோ போடுறாங்க, டீ வச்சு சாப்பிட்டாலும் சரி. அதுக்கு இது எப்படி போட்டு இது என்னது, நம்ம தண்ணியை ஊற்றி 100 ml தண்ணி ஊற்றி 50 ml வற்றி அது சாப்பிட்டு எவ்வளோ பார்த்துட்டோம். சுகருக்காக இது வரைக்கும் கிளியர் பண்ணதே யாரும் கிடையாது அப்படின்ற ஒரு தாட்டில் எல்லா மக்களும் போயிட்டாங்க, சரிங்களா. அப்படி இருக்கும்போது உங்களுடைய இந்த டிராப்பர் நாங்கள் கொடுத்து ஃபஸ்ட்டு ஒரு 15 நாளில் ஒரு ரிசல்ட் கிடைக்குது. அடுத்து ஒரு 15 நாள், ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு நார்மலாக இல்லாமல் ஒரு டைமுக்கு வந்து உக்காந்துடுறாங்க. இப்போ டைப் 1 டைப் 2 இருக்கு இல்லையா, அந்த டைப் 1 இருக்கிறது எல்லாமே ஓரளவுக்கு மீடியமாக ஒரு ரேஞ்சில், இப்போ 200 இருக்குன்னா 300 இருக்குன்னா 300 வந்து உக்காந்துருது. ஏன்னா 300 இருக்கும்போது ஒரு சில பார்த்து 400, 450, 500 அப்படி போகுது இல்லையா, அதில் ஒரு 50-60 பாயிண்ட் குறைய ஆரம்பிக்குது, சரிங்களா. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதை ஒரு 2-3 மாதம் எடுக்கும்போது அவங்களுக்கு ஃபுல்லாக க்யூர் ஆகுன்னு நினைக்கிறேன். ஆமாம். அப்படி இருக்கும்போது இந்த டிராப்பர் கொடுத்து நான் இது வரைக்கும் 2 பேருக்கு மேலே நம்ம இதில் வந்தாங்க. நான் அதாவது ஸ்டார்டிங் நீங்கள் இதை வெளியிடும்போது ஒரு 50 பேருக்கு நம்ம கொடுத்தீங்களான்னு எங்ககிட்ட, அது கொடுத்ததில் அதில் 2 பேர் ஃபீட்பேக் கொடுத்துட்டாங்க. இப்போ திருப்பி வந்துட்டு கேட்டிருக்காங்க, மக்கள் கேட்குறாங்க. அதுக்காக இதனுடைய டிராப்பருடைய விளக்கத்தை நீங்கள் சொல்லிடுங்கப்பா, இது எப்படி செய்கிறீங்க, இதில் என்னென்ன மெடிசன் போடுறீங்க, இதில் இதனால் மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? இந்த டிராப்பர் வந்து நம்ம எப்படி போடுறோம் அப்படின்னா, யாக்கோபு 700 ராமதேவருங்கிற சித்தர் சொல்கிற முறையில் காரியம் வெள்ளியம் நாகம் தாமிரம் இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக சுத்தி பண்ணி அதுக்கப்புறம் அவர் என்ன முறை சொல்கிறாரோ அந்த முறையில் பஸ்பம் பண்ணி அதுக்கப்புறம் பஸ்பத்தை அவர் வீரியப்படுத்துறதுக்காக எரிக்கலை பாலில் ஒரு 7 புடம் வஜ்ராங்கி பால் அப்படிங்கிறது வந்து சதுரக்கள்ளி, அதோட பாலில் 21 புடம். இந்த புடம் புறமே கம்ப்ளீட்டாக அவர் சொன்ன முறையில் நம்ம போட்டு இதுக்கப்புறம் நாவல் மலையில் கிடைக்கிற நாவல் வத்தல், ஏன்னா நாவல் பழம் வந்து நமக்கு வருஷம் முழுசும் கிடைக்காது, அதனால் மலையில் கிடைக்கிற நாவல் பழம் வத்தல் காஞ்சதை வாங்கி கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அதில் வந்து ஒரு 20 கிலோவை போட்டு ஒரு மலை தண்ணி ஒரு 30 லிட்டர் ஊற்றி ஊற வச்சு அதை வந்து புழிஞ்சி சார் எடுத்து அந்த சாரில் கடுக்காய்த்தோல் நெல்லிக்காய்த்தோல் தாண்டிக்காய்த்தோல் இது மூணுமே பவுடர் பண்ணி 10 லிட்டருக்கு ஒவ்வொரு கிலோ, கடுக்காய்த்தூள் 1 கிலோ, தாண்டிக்காய்த்தூள் 1 கிலோ, நெல்லிக்காய்த்தூள் 1 கிலோ, சீந்தில் சர்க்கரை 1 கிலோ, இதெல்லாம் போட்டு ஆற்று மணலில் மேக்னெட் வச்சு எடுக்கிற அயம் ஆற்று மணல் இரும்புன்னு சொல்லுவாங்க, அது செந்தூரமாக சொல்கிறது அயன் வந்து சக்தி உள்ள மணல் வேணும். ஆமாம். அந்த மணல் இரும்பை எடுத்து அதில் போட்டு இது எல்லாத்தையும் கலக்கி ஒரு ட்ரம்மில் ஒரு 30 லிட்டர் ட்ரம்னால் 15 லிட்டர் பாதி இருக்கிற மாதிரி போட்டு, ஏன்னா பொங்கிக்கிட்டே இருக்கும் அடுப்பில் பால் வச்சா எப்படி பொங்குமோ அதே மாதிரி பொங்கும். சரிங்க. இதை வந்து 90 நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடும். இந்த 90 நாளில் இந்த அயம் பூராமே கம்ப்ளீட்டாக கரைஞ்சிரும் அதில். சரிங்க. அப்போ நம்ம சதுர்முகத்தை வந்து யாக்கோபு 700 ராமதேவர் சொல்கிற முறையில் அதை பஸ்பம் பண்ணி சுத்தமான பனை 10 நீர் எடுத்து அதில் கரைச்சி அதை ஒரு தீநீராக எடுக்கிறோம். இந்த நாவல் அயம் போட்ட தீநீரை அவங்க சொல்கிற அதே முறையில் 90 நாள் கழித்து மீண்டும் நாவல் பழச்சாறு ஒரு 50% ஊற்றி அதை ஒரு தீநீராக இருக்கிறோம். ஏன்னா 90 நாள் கழித்து அது மொத்தமாக கட்டி ஆயிரும், அதில் இருக்க நீர்ச்சத்து புறமே போயிடும். அதுக்காக மீண்டும் நாவல் பழச்சாறு அது ஒரு 5 லிட்டர் அப்படின்னா புதிய நாவல் பழச்சாறு ஒரு 5 லிட்டர் இதை ஊற்றி இதையும் ஒரு தீநீராக எடுக்கிறோம். ராஜ உறுப்புகளை பலப்படுத்துறதுக்கும் இரத்தத்தை சுத்தி பண்ணுறதுக்கும்
மாதுளை நாட்டு மாதுளை தோலும் வெத்தலையும் வச்சு சுருள் பட்டை எல்லாம் போட்டு இதில் ஒரு தீநீர் எடுக்கிறோம். அப்புறம் அன்னவேதி அப்ரைக்கு சலாசத்து விராலி உப்பு இந்த நாளையும் போட்டு ஒரு தீநீர் எடுக்கிறோம். இந்த நாலு தீநீரையும் ஒரு ரேஷியோவில் கலந்து தான் இந்த டிராப்பர் நம்ம கொடுக்குறோம். லாங் லைஃப், இது வந்து லாங் லைஃப் அப்படின்னு இதுக்கு பேர் வச்சுருக்கிறதே, லைஃப் முழுசும் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவங்க லைஃப் ஒரு 100 வயசு வரைக்கும் லாங்காக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் அதுக்கு பேரே லாங் லைஃப்னு வச்சுருக்கோம். இப்போ எங்கள் பக்கத்தில் இருக்கிற சாமி வந்து இன்சுலின் போட்டுக்கிட்டு இருந்தவங்க, அவங்க இன்சுலின் போட்டுக்கிட்டு இருந்தவங்க ஒரு 3 மாதத்தில் இதை சாப்பிட்டு இன்சுலின் நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் 3 மாதம் சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம டிராப்பரையும் நிறுத்திட்டாங்க. இப்போ அவங்கக்கிட்ட அவங்களுடைய அனுபவத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா ஒரே நிமிஷம் நான் சொல்லி முடிச்சேன், அதுக்கப்புறம் ஐயா கிட்ட வரேன். சரிங்களா நேர்களை பார்த்தீங்கன்னா, அப்பா என்ன சொன்னார்னா, இது வரைக்கும் எந்த ஒரு வைத்தியரையும் வெளியே கொண்டு வந்து காமிக்காமல் எல்லா மூலிகையும் அதில் இதில் என்னென்ன மூலிகை கலந்துருக்காரு, அந்த மூலிகை எடுக்கிற முறை எப்படி, அதை எந்த மணலில் போடணும், எப்படி போட்டு அது கூட எப்படி சுற்றி பண்ணி எல்லாமே அது வந்து மொத்தமாக ஊற வச்சு அது எப்படி நம்ம இந்த சாராயம் காய்ச்சுவோம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பதநீர் மாதிரி எடுத்து அதை வந்து அதை வந்து எடுத்து நீர் எடுத்து அந்த நீரை வந்து அது பார்த்தீங்கன்னாக்க மேக்ஸிமம் ஒரு 100 கேஜி போட்டால் 1 லிட்டர் தான் கிடைக்கும் இல்லைங்கய்யா, அந்தளவுக்கு செய்முறை இருக்குது அதில். அந்த செய்முறையோடு சரி, ஏன்னா இது வந்து மக்களுக்கு புரியுதோ இல்லையோ அந்த வைத்தியர்களுக்கு புரியும். வைத்தியகாரம் நாங்கள் இருக்கோம் இல்லையா, எங்களை மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க, உருவாயிட்டு இருக்கிறவங்களும் சரி ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கும் சரி, ஆனால் ஒரு சிலர் நம்ம சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு வீடியோ ஐயாவோட பெருந்தன்மையான மனசுக்கு இன்னும் அவர் நல்லா வரணும், நிறைய பேர் அவருடைய வீடியோவை பார்த்து நிறைய ஒன்று கற்றுக்கிட்டு மக்களுக்கு நல்லதை செய்யணும். சரிங்களா, கண்டிப்பாக அடுத்தது இப்போ நம்ம ஐயா செஞ்ச இந்த டிராப்பரை சாப்பிட்டு அதாவது உள்ளே எடுத்துக்கிட்டு அது உணவுன்னே சொல்லலாம். சரிங்களா, உள்ளே எடுத்துக்கிட்டு ரொம்ப நாளாக இன்சுலின் போட்டிருந்துக்காரு, இப்போ அந்த இன்சுலினும் நிப்பாட்டிட்டு மருந்தும் நிப்பாட்டியிருக்காருன்னா அவருடைய அனுபவங்கள் வந்து நம்ம சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஏன்னா அவருக்கு சுகர் வந்தது எப்போ, எத்தனை வருஷமாக இருந்துச்சு, எத்தனை வருஷமாக இன்சுலின் போட்டிருந்தாரு, எல்லாம் அவருடைய ஃபீட்பேக்கு அவர் வாயாலேயே நம்ம டைரெக்டாக கேட்போம். சரிங்களா ஐயா, வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நல்லா இருக்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அந்த நன்றியெல்லாம் எங்கள் ஐயாவோட தான் சேரணும். சரிங்களா, ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான மூலிகை கண்டுபிடிச்சி நீ நாட்டு மக்களுக்காக கொடுத்துருக்காரு, நல்ல விஷயம் ஐயா. ஐயா உங்களுக்கு சுகர் எத்தனை வருஷமாக இருந்துச்சு? எனக்கு ஒரு 5-6 வருஷமாக இருந்தது. 6 வருஷமா? சரிங்க ஐயா. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இன்சுலின் போட்டேன், போட ஆரம்பித்தேன், 30-20 ஒரு 1 வருஷம் போட்டே இருந்தேன். சரிங்க ஐயா. அதுக்கப்புறம் அந்த மருந்து சாப்பிட ஆரம்பிச்சு. எனக்கு வந்து எனக்கு குடும்ப நண்பர், அப்பா காலத்தில், அப்பாவோட அப்பா காலத்துல இருந்து, அப்பாவோட அப்பா காலத்துல இருந்து குடும்ப நண்பர். குடும்ப நண்பர் செய்யல தெரியாது, மருந்து தயாரிக்கிறது தெரியாது, அப்புறம் வந்து இருக்கிற தெரிஞ்சாலும் கொடுத்தாரு, சாப்பிட்டோம். முன்னாடி 30-20 போட்டு இருந்தேன், டேப்லெட் சாப்பிட்டேன். ஆ, டேப்லெட் கூட எடுத்துருந்தேன். எடுத்துருக்கீங்க? ஓகே ஓகே. அப்போ ஒரு 3 மாதம் இது எடுக்கும்போது ரெண்டுமே சேர்த்து சாப்பிட்டுருந்தேன், டேப்லெட் நிப்பாட்டிட்டு இன்சுலின் போட்டு இருந்தேன். ஆ, ஒரு 2-3 மாதம் கழித்து அப்புறம் 20 பார்த்தா இன்சுலின் குறைச்சேன். சரிங்க ஐயா. 6 மாதம் கழித்து அது இன்சுலின் நிப்பாட்டிட்டேன். ஆ ஆ. அதுக்கப்புறம் இதை மட்டும் ஒரு 3-4 மாதம் கண்டிச்சு எடுத்தேன். சரிங்க ஐயா. ஒரு 6 மாதம் எடுத்துருக்கிறேன், அவ்வளோதான். அவ்வளோதான், 6 மாதம் தொடர்ந்து எடுத்தீங்க. இப்போ கம்ப்ளீட்டாக கீழே ஆயிடுச்சு. இப்போ இதே கிடையாது, இன்சுலின் போகிறதில்ல, இன்சுலின் போகிறதில்ல, மருந்து மாத்திரை போகிறதில்ல, இந்த டிராப் தொடரதில்ல, இதுவும் தொடரதில்ல, இதுவும் நிப்பாட்டிங்க. நிப்பாட்டேன். எத்தனை வருஷம் இப்போ நிப்பாட்டி, எத்தனை மாதம்? 6 மாதம் ஆகுது. நிப்பாட்டி ஒரு 5-6 மாதம் இருக்குது. 5-6 மாதம் ஆகுது நிப்பாட்டிட்டீங்க. ஐயா நான் எப்படி சொல்கிறது தெரில, என்கிட்ட வார்த்தை இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து எவ்வளோ பெரிய விஷயத்த சாதாரணமாக இன்றைக்கி, அதுவும் இங்கே உங்களுக்கு சொன்ன உங்களுக்கு கூட நண்பர்னு சொல்கிறாரு. அதாவது பார்த்திங்களா ஐயா, இந்த தேடுதலில் உங்களுக்கு எத்தனையோ தேடுதலில் வந்து எத்தனையோ வைத்தியர்கள் வந்து தேடிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஒரு அந்த நம்ம அந்த சுகரை வந்து குறைக்கலாம், குறைச்சி எப்படியாவது வந்து மக்களுக்கு வந்து நல்லது செய்யலான்னு எல்லாம் தேடுறாங்க, எல்லோரும் தேடிட்டு இருக்கும்போது. ஆனால் நீங்கள் மட்டும் எல்லோருமே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்துட்டு எல்லாம் பொடியாக தான் கொடுப்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் என்னுடைய தேடுதலப்பா, என்னுடைய தேடுதலில் இது வரைக்கும் எங்கெங்கோ சுற்றிட்டோம், அந்த தேடுதலில் டிராப்பர் கண்டுபிடிச்ச ஒரே மகான் நீங்கள் மட்டும்தான். அதுயா, இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இப்போ எங்கள் அண்ணாஜிக்கு வந்து எப்படியும் 70 வயசு இருக்கும், வயசு என்ன அது? 69 வயசு. இப்போ நம்ம வந்து டயாபிட்டிஸ்க்கு சர்க்கரைக்கு அப்படின்னு சொல்லி மருந்து கொடுத்தோம் அப்படின்னா
முக்காவாசி பேஷண்ட் வந்து ஒரு 40 வயசுக்கு மேலே வயசு உள்ளவங்க தான் Type 2 சுகரில் நிறைய மாட்டுறாங்க. அப்போ 40 வயசுக்கு மேலே ஒரு 60 வயசு, 70 வயசு, 80 வயசு அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்குற பஸ்ப செந்தூரங்கள் எதுவுமே அவங்களுக்கு ஜீர்ணமாகறது. இப்போ நம்ம வந்து அப்ரேக்க பஸ்பம் பண்ணி கொடுத்தாலும் சரி, செந்தூரம் பண்ணி கொடுத்தாலும் சரி, தங்கத்தையே நம்ம செந்தூரம் பண்ணி கொடுத்தாலும் சரி, பஸ்பம் பண்ணி கொடுத்தாலும் சரி, அவங்க உடம்பு ஜீர்ணிக்காது, அதில் உள்ள சத்தை வந்து உடம்பு ஏற்றுக்காது. அதனால் ஐயா இதில் சேர்த்துட்டீங்க. அதெல்லாம் அதனால் இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா, சித்தர்களும் பாரம்பரிய முறைப்படியும் இது எப்படி செய்கிறது அப்படிங்கிற முறையை வந்து ரொம்ப நாள் நெடுநாள் ஆராய்ச்சிக்கு அப்புறம் தேடுதலுக்கான ஒரு வெற்றி. இதை வந்து சாராயம் மாதிரி வடித்தா தான் தண்ணியில் போட்டு குடித்து அடுத்த நிமிஷம் அவங்க உடம்புல போய் சேருது, நிரம்பல சேருது, நிரம்பல. அதுக்காக இதை வந்து கம்ப்ளீட்டாக எந்த பொருளில் எதை போட்டால் கரையும் அப்படிங்கிறத பூராமே ஆராய்ச்சி பண்ணி, இது ரொம்ப நாள் நீண்ட கால ஆராய்ச்சிக்கு அப்புறம் இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் முதல்ல செஞ்சு, இது முதல்ல எங்களால் நிறையா செய்யவே முடியல. ஒரு மாதத்துக்கு ஒரு 10, 20, 50 கூடுனது ஒரு மாதத்தில் 50 தான் செய்வோம். அதுக்கப்புறம் இப்போ அந்த பாத்திரங்கள் எல்லாம் எப்படி எப்படி மாற்றினா நிறையா செய்யலாம் அப்படிங்கிறத பொறுத்த அளவுக்கு இப்போ தான் ஒரு மாதத்துக்கு ஒரு 2000-5000 செய்கிற அளவுக்கு எங்களுடைய ஆயுதங்களை பூரா நாங்கள் தயார்படுத்தியிருக்கிறோம். கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னால் கொடுக்கும் போதும் பூராமே தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க பக்கத்து வீடு அடுத்த வீடு இவங்களுக்கு கொடுத்தா தான் உடனடியாக எங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஒரு 10 நாளில் அவங்கள பார்ப்போம், அண்ணாச்சி எப்படி இருக்குது அப்படின்னா நல்லாயிருக்கு, 10 நாளைக்கு முன்னால் இருந்ததை விட இப்போ வந்து உடம்பு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஸ்பீட்பேக்குக்காகவே நாங்கள் 2 வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் செஞ்ச 10, 20, 50 ரூபா ரொம்ப வேண்டிய ஆளுகளுக்காக கொடுத்தோம். அவங்க பூராமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இதை கமர்ஷியலாக வெளியில் கொண்டு வரணும், அதுக்கப்புறம் தான் இதை வெளியவே நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். வெரி குடுங்க ஐயா. இதுக்கப்புறம் நீங்கள் வெளியே இது வெளியே நீங்கள் கொண்டு வரல கூட மக்களுக்கு கொண்டு வந்துடுவாங்க, சரிங்களா? நீங்கள் அதை பற்றி யோசிக்காதீங்க. ஏன்னா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க, அதாவது இந்த தேடுதலில் உங்களுக்கு கிடைச்ச வெற்றி கிடையாது, மக்களுக்கு இதுக்கப்புறம் கிடைக்க போகிற வெற்றி இதெல்லாம். என்ன ரீசன்னா, அதாவது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த இது இனிப்பி நீரை நம்ம உடம்புலேருந்து காலி பண்ணுறதுக்காக எத்தனையோ வைத்தியர்களும் எத்தனையோ டாக்டர்களும் இன்றைக்கி போராடிட்டு உக்காண்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்களுடைய தேடுதலில் கிடைச்ச இந்த வெற்றிக்கு கண்டிப்பாக மக்களுடைய துணை கண்டிப்பாக இருக்குங்க ஐயா, சரிங்களா? அதுவும் ஐயாவுக்கு உண்மையான நன்றியை சொல்லியிருக்கிறேன். ஏன்னா வந்துட்டு மக்கள் முன்னால் வந்து பேசுறது கூட யோசிப்பாங்க ஒரு சில எல்லாமே நிறைய பேர். எப்படி நான் அதாவது என்ன வந்து பார்த்தா பேஷண்ட் மாதிரி தெரியுதா, நான் நோயாளியா அப்படின்னு கேட்பாங்க. அது மாதிரி நிறைய இருக்காங்க. அந்த ஒரு இது இல்லாமல் என்னுடைய உடம்பு நான் பாதுகாத்துக்கினேன், அதை வந்து 4 பேர் சொன்னாக்க 4 பேர் வெளியே வருவாங்க. அந்த தன்னம்பிக்கையோடு வந்து அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்து மக்களாகி உங்களுக்கு, ஏன்னா நம்ம தேடுதலில் நிறைய நான் முன்னே சொல்லிட்டேன், தேடுதலில் கிடைச்ச ஒரு முக்கியமான மனிதர் அப்படின்ட்டு. இது வந்து சாதாரண முறை கிடையாது இவர் சொன்னது. அதாவது நம்ம எடுக்கிற மூலிகையில் இருந்தும் சுண்ணம் பஸ்பம் செந்தூரம் இதில் இருந்தும் இதெல்லாம் சேர்த்து தான் அவர் வந்து இந்த மூலிகையை ரெடி பண்ணியிருக்கார். அப்படின்னா அது எவ்வளோ பெரிய மகத்துவமான ஒரு மூலிகையாக இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு இதை வாங்கி பயன்படுத்துங்க. அப்படி இல்லைனாக்க செய்கிற வைத்தியர்கள் எல்லாருக்குமே ஒரு வார்த்தை ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். ஏன்னா அவர் சொன்னது எதுவுமே மறைக்கப்படாத உண்மைகளை சொல்லியிருக்காரு. என்னென்ன கூட சேர்த்துறேன், எப்படி எப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி எத்தனை செய்யறதுக்கு நீங்கள் விருப்பப்படலாம், இல்லை ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கலாம், தேடுதலில் செய்வாங்க ஐயா, ஒரு சிலர் செய்வாங்க. அந்த மாதிரி செய்யும்போது சரியான முறையை கடைப்பிடிங்க, சரியான அந்த சுத்திப்படுத்துறதை சரியாக பண்ணுங்கள். அப்படி இல்லைனாக்க கீழே போகிற டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுப்பாங்க, ஐயாவோட நம்பர் இருக்குது, ஐயாவை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அவர் வந்துட்டு உங்களுக்கு அந்த செய்முறையோடு சொல்லி தருவார். ஏன்னா ஒரு மனிதனோட உயிரோடு நம்ம விளையாடக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து கற்றுக்க வேண்டிய முதல் பாடமே அதானுங்கய்யா. ஒரு உயிரோடு விளையாடக்கூடாதுன்னு தான் நம்ம சித்த வயதுலேயும் இந்த மருத்துவத்துலேயும் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். அதனால் மருத்துவ ஆலோசனைப்படி நீங்கள் வந்து கடைப்பிடிங்க. மீண்டும் இன்னொரு இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஐயா. நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா. வணக்கம்.